இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவு வச்சுட்டு மிக்சர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 கப்பு கோதுமை மாவு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1 இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு இட்லி தட்டு ஒன்று வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் இந்த மாவு இப்படி வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். தரம பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த கட்டிலாம் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டிலாம் நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. சில்லி பவுடர், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தவால எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மாவை இப்படி எடுத்துக்கலாம். இடியாப்பம் வழக்கு இருந்ததுன்னா அதில் ஃபில் பண்ணிக்கலாமா. இந்த சைஸ் அச்சு எடுத்திருக்கேன். நம்ம இதில் இப்போ போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இந்த சைஸுக்கு போட்டுக்கலாம். நம்ம டேன் பண்ணி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடுச்சு. ஸோ இப்போ இது வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நாம் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை உடச்சி விட்டுக்கலாம். இதே எண்ணெயில் கடலை வறுத்துக்கலாம். நிலக்கடலை கடலை வறுத்தாச்சு. இப்போ அதை மிக்சரில் கொட்டிக்கலாம். அடுத்து பொட்டுக்கடலை போட்டுக்கலாம்.
பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அதையும் இந்த மிக்சரில் கொட்டிக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம், கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், ஒரு அஞ்சாறு பல்லு இருக்கும். இப்போ பூண்டையும் எடுத்துக்கலாம், பூண்டையும் மிக்சரில் கொட்டிக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு கொத்து. அதையும் மிக்சரில் போட்டுக்கலாம் கறிவேப்பிலையும். முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பும் நல்லா வறுபட்டுடுச்சு, இப்போ அதில் போட்டுக்கலாமே. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா டேன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. எல்லாம் நல்லா உப்பு காரம் எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது கோதுமை மாவில் பண்ண மிக்சரு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.